உலக சினிமா அறிவியல் நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் 1966 வெளியான ஆண்ட்ரி ரப்லிவ். இந்த படம் ரஷ்யன் திரைப்படம். இந்த படத்தோட இயக்குனர் ஆண்ட்ரி டஸ்கோஸ்கி. இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி டஸ்கோஸ்கி எடுத்த படத்தோட ரிவ்யூ நாங்கள் போட்டிருக்கோம். அதுல என்ன மேக்ஸிமம் கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா, டஸ்கோஸ்கி சிம்பிள் யூஸ் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்ட் தான். டஸ்கோஸ்கி வந்து மெட்டாஃபர் தான் யூஸ் பண்ணுவார். மெட்டாஃபர்னா என்னன்னா, இப்போ வானம் இடி மின்னலோட மழை பெய்து நீங்க சொல்றதுக்கு பதிலா வானம் கத்திட்டு அழுகுது அப்படின்னு நீங்க சொல்லலாம். இதுதான் மெட்டாஃபர். ஒரு விஷயத்த வேற மாதிரி சொல்றதுதான் மெட்டாஃபர். சிம்பிள்ல என்னன்னா, கிராஸ் சிம்பிள் போட்டிருந்தா அது கிறிஸ்டியானிட்டி குறிக்குது நம்ம சொல்லிடலாம். சோ அந்த மாதிரி ஒரு பொருள் ஒரு விஷயத்த குறிக்குதுன்னா அது சிம்பிள் நம்ம சொல்லுவோம். ஆனா டஸ்கோஸ்கி பொறுத்த வரைக்கும் மெட்டாஃபர் யூஸ் பண்றதுக்கு தான் சிம்பிள் யூஸ் பண்ணுவாரு. ஆனா ஒரு சிம்பிள் காட்டணுன்ற அவசியம் அவருக்கு இல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த மெட்டாஃபரா சொல்லணும்னு நினைப்பாரு, அதுக்கு அவர் சிம்பிள் யூஸ் பண்றாரு. அவர் ஒரு இன்டர்வியூ சொன்னதை நான் போட்டோவை கூட கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஒரு மெட்டாஃபரா ஒரு விஷயத்த சொல்லணும்னு காரணத்துக்காக சிம்பிளை வந்து யூஸ் பண்ணுவார். குதிரை யூஸ் பண்ணுவார், தண்ணி யூஸ் பண்ணுவார், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் யூஸ் பண்ணுவார். ஸோ அதனால நாங்கள் ஒரு குதிரை வந்து இதை குறிக்குது, தண்ணி வந்து இதை குறிக்குதுன்னு நாங்கள் சொல்லணும்னா டஸ்கோஸ்கி வந்து அப்படி எடுக்கலன்னு நீங்கள் சொல்ல முடியாது. டஸ்கோஸ்கியே சொல்லியிருக்காரு இன்டர்வியூவில். ஸோ டஸ்கோஸ்கி இன்டர்வியூவில் சொல்கிற விஷயத்த வச்சு தான் நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம். இன்னொன்று, டஸ்கோஸ்கி இங்கர் பெர்மனோட மிகப்பெரிய ஃபேன். இங்கர் பெர்மன் தான் மெட்டாஃபரா வந்து யூஸ் பண்ணுவாரு. செவன் சீல் படத்துல எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாரு. அதனால டஸ்கோஸ்கி அவரோட படத்துல மெட்டாஃபரா யூஸ் பண்றாரு. சோ இந்த படத்தோட கதையை பத்தி நம்ம பார்த்துடலாம். ஆண்ட்ரி ரப்லிவ்ன்ற ஒரு ஐகானிக் பெயிண்டரோட லைஃப் ஹிஸ்டரி பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுத்திருப்பாங்க. அது 8 எபிசோட அந்த படம் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா, ஒரு நபர் பலூன் மேல வந்து பறப்பாரு. அது எதை குறிக்குதுன்னா, தைரியத்தை குறிக்குது. இந்த படத்தோட தீமே வந்து தைரியம் தான். அது வந்து ரெண்டு இடத்துல காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு நபர் தைரியமா அந்த பலூன் மேல டிராவல் பண்ணுவாரு. இந்த படம் நடக்கிற காலகட்டம் 15ஆம் நூற்றாண்டுல. சோ இந்த மாதிரி டிராவல் பண்றது ரொம்ப புதுமையான விஷயம். தன்னோட உயிரை பணையமா வச்சு அவர் டிராவல் பண்றாரு. அந்த தைரியம் தான் இந்த படத்தோட தீமா இருக்கு. இந்த படத்தோட கடைசியில பாத்தீங்கன்னா, சர்ச்சில் எப்படி பில் மேக் பண்ணணும்னு ஒரு பையனுக்கு தெரியாது. ஆனா அவன் போய் சொல்லி ஆனா அவன் பில்ல வந்து மேக் பண்ணிடுவான். சோ அவனோட தைரியம் தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல முடிவாகவும் இருக்கும். இந்த படத்தோட தீமும் தைரியம் தான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு நபர் வந்து பலூன் மேல வந்து பறப்பாரு. சோ அதை வந்து இந்த படத்தோட தீமான தைரியத்தை காட்டுறதுக்காக அதை எடுத்திருக்காரு. அந்த படத்துல ஈகல் வியூலாம் இருக்கும். அந்த ஈகல் வியூ எல்லாமே ஹாப்பினஸ் காட்டுறதுக்காக எடுத்திருக்காரு. நம்மளுக்கு தைரியமும் நம்பிக்கையும் இருந்தா சந்தோஷம் இருக்கும் அப்படின்றத குறிக்கிறதுக்காக அந்த சீனை வந்து எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பலூன் வந்து கீழே விழுந்துரும். அதை எதை குறிக்குதுன்னா, அந்த நபரோட நம்பிக்கையும் தைரியம் அந்த காலகட்டத்தில் நசுக்கப்படுது அப்படின்றத குறிக்குது. அதுக்கப்புறம் குதிரை வந்து பெல்ட் அடிக்கும். இந்த படத்துல வர குதிரை எல்லாமே வாழ்க்கையை தான் குறிக்குது. குதிரை பெல்ட் அடிக்கும், குதிரை ஒரு மேலேருந்து கீழே விழும், ஒரு நபரை இழுத்துட்டு போவோம், தண்ணியில வந்து குதிரை ஸ்விம்மிங் பண்ணும், இது எல்லாமே மனுஷனோட வாழ்க்கையை குறிக்குது. செகண்ட் எபிசோட் 1900 நடக்குது. இப்பதான் ஆண்ட்ரி ரப்லிவ்ன்ற அந்த நபர் வந்து காட்டுறாங்க. அந்த நபர் கூட ரெண்டு பேர் வராங்க. டேனியல் கிரில்ன்ற ரெண்டு நபர் வராங்க. இவங்க வேலை தேடி ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல மழை பெய்யுது. இந்த மழை எதை குறிக்குதுன்னா, கெட்ட விஷயம் எல்லாம் முடிஞ்சு போய் ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு நடக்க போகுது அப்படின்ற விஷயத்துக்காக மழையை குறிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மழையில இருந்து ஓய்வு எடுக்கணுன்றதுக்காக ஒரு குடிசை நோக்கி போறாங்க. அந்த குடிசையில ஒரு ஜோக்கர் வந்து எல்லாரும் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஜோக்கரை வந்து ராஜாவோட ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல மழை வந்து நின்று போயிடுது. மறுபடியும் ஆண்ட்ரி ரப்லிவும் அவர் கூட இருக்க அந்த ரெண்டு பேரும் நடந்து போறாங்க. நடந்து போகும்போது மறுபடியும் மழை பெய்யுது. 3வது எபிசோடு 1405 நடக்குது. தியோபனஸ்னு ஒரு பெயிண்டர் இருக்காரு. அந்த பெயிண்டரை ஆண்ட்ரி ரப்லிவ் அவர் குழுல இருந்த கிரில்லன்ற ஒரு நபர் வந்து சந்திக்கிறாரு. சந்திச்சு பேசும்போது தியோபனஸ் சர்ச்சில் பெயிண்ட் பண்றதுக்காக ஒரு அசிஸ்டன்ட் அவருக்கு தேவைப்படுது. அப்ப கிரில் கிட்ட கேக்குறாரு, நீ என்னோட அசிஸ்டண்டா வரையான்னு. அது கிரில் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு அசிஸ்டண்டா வரேன், லைஃப் லாங் வரைக்கும் நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே பண்றேன் ஒர்க் எல்லாமே. ஆனா நீ என்ன பண்ணனும்னா, என்னோட குழு இருக்காங்க, ஆண்ட்ரி ரப்லிவ் இருக்காங்க, டேனியல்லாம் இருக்காங்க, அந்த இடத்துல எல்லாரும் முன்னாடி நீ என்ன வந்து கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்றாரு. தியோபனஸ்ன்ற அந்த பெயிண்டரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. மறுநாள் கிரில் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தியோபனஸ் அவரோட ஆளுங்க வராங்க. அவரோட ஆளுங்க வந்துட்டு ஆண்ட்ரி ரப்லிவ் வந்து சூஸ் பண்றாங்க. இதை பார்த்தோன்னே கிரில்லுக்கு வந்து ரொம்ப கடுப்பாயிடுது. ஆண்ட்ரி ரப்லிவும் தியோபனஸ்ன்ற அந்த ரைட்டர் கிட்ட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால அவர் ஒப்புதலும் கொடுத்துறாரு. டேனியல் என்ன யோசிக்கிறாருனா, என்னோட அனுமதி கேட்காம ஆண்ட்ரி ரப்லிவ் வந்து போறாரு. சோ அதனால ஆண்ட்ரி ரப்லிவ் கிட்ட அவர் பேசுறதை விட்டுறாரு. கிரில்ன்றவர் ரொம்ப பொறாமையாடுறாரு. அவர் மனசுல நிறைய கோபங்கள் எல்லாம் இருக்குது. அவர் விரக்தியாவும் ஆயிடுறாரு. அப்ப கிரில்ன்ற நபர் ஒரு ஃபயரை வந்து அணைக்கிறாரு. இது எதை குறிக்குதுன்னா, அவர் மனசுல இருக்க வலியை குறிக்குது. அதுக்கப்புறம் அந்த கிரில்ன்ற நபர் நாயை வந்து அடிச்சு சாவடிப்பாரு. இது எதை குறிக்குதுன்னா, அவரோட பொறாமை, அவரோட ஆங்கர், அது எல்லாமே அவரோட நம்பிக்கையை வந்து இழக்கிறத குறிக்குது. அந்த நாய் வந்து நம்பிக்கை, அந்த நாயை அடிச்சு சாவடிக்கிறாரு. அவரோட நம்பிக்கையை முழுவதும் இழந்துட்டாரு. அவரு தன்னோட பெயிண்டர்ன்ற நம்பிக்கை அவர் இழந்துட்டாரு. அதை குறிக்கிறதுக்காக தான் டஸ்கோஸ்கி அப்படி எடுத்திருக்காரு. இப்ப 4வது எபிசோடான 1406 இப்ப கடந்து நடக்குது. ஆண்ட்ரி ரப்லிவ் ஃபோமான்ற ஒரு அசிஸ்டன்ட் கூட பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் டேனியல்ன்ற என் கூட இருக்க அந்த நபர் கூட 3 வருஷமா பெயிண்ட் பண்ற அந்த பிளஸ் வந்து கிளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அந்த இடத்துல தண்ணியில பாம்பு இருக்கு. இது எதை குறிக்குதுன்னா, ஆண்ட்ரி ரப்லிக்கும் டேனியலுக்கும் இருந்த அந்த உணர்ச்சிகரமான காயத்தை அதுல இருந்து வெளியே வந்திருக்காருன்றத குறிக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எபிசோட்ல டேனியலுக்கும்
ஆண்ட்ரூ ரபுலிக்கும் ஒரு நெருக்கமான உணர்வு இருக்கும். அந்த காயத்துல இருந்து ஆண்ட்ரூ ரபுலி வெளியே வந்திருக்காருன்ற காட்டுறதுக்காக தண்ணியில ஸ்னேக் இருக்கும். அப்புறம் ஆண்ட்ரூ ரபுலியும் தியோபனஸ்ன்ற அந்த பெயிண்டரும் பேசுவாங்க. இந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாவே ரிலிஜியனை பேஸ் பண்ணி இருக்கும். அப்போ ஒரு நபர் பனிக்கட்டி எடுத்து சாப்பிடுவாரு. இது எதை குறிக்குதுன்னா அவர் இறக்க போறாருன்றத குறிக்குது. அதுக்கப்புறமா அவரை சிலுவையில் ஏற்றுவாங்க. இது எதை குறிக்குதுன்னா அவர் தன்னைத்தானே தியாகம் பண்ணிக்கிறத குறிக்குது. இப்ப கதை 1408 நடக்குது. ஆண்ட்ரூ ரபுலிக்கு நைட்டிங்கேல் பறவையோட சவுண்ட் கேக்குது. இது எதை குறிக்குதுன்னா இயற்கையோட அழகான சத்தத்தை குறிக்குது. அந்த சத்தத்தை கேட்டு ஆண்ட்ரூ ரபுலி போறாரு. அப்ப ஐரோப்பியர்கள் எல்லாம் வந்து ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. இது கிறிஸ்டியானிட்டிக்கு முன்னாடி ஒரு ஃபெஸ்டிவல் இருந்தது. அந்த ஃபெஸ்டிவல் தான் வந்து கொண்டாடுறாங்க. கடவுளுக்காக அவங்க பண்ற ஃபெஸ்டிவல் தன்னைத்தானே துன்புறுத்த கொண்டாடுவாங்க. ஆவில வரக்கூடாதுன்ற காரணத்துக்காக ப்ரே பண்ணியும் கொண்டாடுவாங்க அந்த ஃபெஸ்டிவல். ஸோ அந்த ஃபெஸ்டிவல் ஐரோப்பியர்கள் கிறிஸ்டியானிட்டி உள்ள வரதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான ஒரு வழிபாடு அவங்க கிட்ட இருந்தது. அங்க இருக்கிற நபர்கள் ஆண்ட்ரூ ரபுலி வந்து பிடிச்சிருவாங்க. பிடிச்சி சிலுவையில ஜீசஸ அடிச்ச மாதிரி அடிச்சுக்கிறாங்க அவரை. அந்த இடத்துல ஒரு பெண் வந்து ஆண்ட்ரூ ரபுலி வந்து காப்பாத்துறாங்க. ஆண்ட்ரூ ரபுலி அங்கிருந்து தப்பிச்சு தன்னுடைய இடத்துக்கு போறாரு. அங்க போனா டேனியல்ன்ற ஆண்ட்ரூ ரபுலி கூட வந்த அந்த நபரும் இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் வந்து மீட் பண்றாங்க. அவங்க மீட் பண்ணிட்டு படகுல போகும்போது ஆண்ட்ரூ ரபுலியை காப்பாத்துற அந்த பெண்ணை ஐரோப்பியர்கள் வந்து துன்புறுத்துறாங்க. அந்த பெண் அங்கிருந்து தப்பிச்சு நீச்சல் அடிச்சுட்டே போறாங்க. இதை பார்த்துட்டு ஆண்ட்ரூ ரபுலி வந்து தலை குனிஞ்சிட்டு இருக்காரு. இப்ப கதை 1408 சம்மர் சீசன்ல நடக்குது. சர்ச்சில் லாஸ்ட் ஜட்மெண்ட்ன்ற ஒரு பெயிண்டிங்கை வந்து ஆண்ட்ரூ ரபுலி அவர் குழுலாம் பண்ணணும். ஆனால் ஆண்ட்ரூ ரபுலிக்கு பெயிண்டிங் பண்றது வந்து சுத்தமாக பிடிக்கும். அவர் என்ன யோசிக்கிறார்னா இந்த பெயிண்டிங்ஸ் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கு. ஸோ அதனால நான் மக்களுக்கு இந்த கொடூரமான விஷயத்தை கொடுக்கக்கூடாது, எனக்கு இந்த பெயிண்டிங் பண்ணுறது பிடிக்கல அப்படின்னு நினைச்சிடறாரு. லாஸ்ட் ஜட்மெண்ட்னா என்னன்னா நம்ம இருந்ததுக்கு அப்புறமா கடவுள் வந்து நேர தண்டனை கொடுப்பாரு. அந்த தண்டனை பேஸ் பண்ணி தான் அந்த லாஸ்ட் ஜட்மெண்ட்ன்ற பெயிண்டிங்ஸ் இருக்கும். அதை வரையறதுக்கு ஆண்ட்ரூ ரபுலிக்கு வந்து சுத்தமாக விருப்பம் இல்லை. ஏன்னா அது கொடூரமாக இருக்கும் காரணத்துக்காக தன்னோட நண்பர் கூட அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எனக்கு பிடிக்கலன்ற விஷயத்த. 2 ஆண்ட்ரூ ரபுலி பெயிண்டிங்ஸ் எதுவும் பண்ணாம அந்த இடமே காலியா இருக்கு. ஆண்ட்ரூ ரபுலி கூட அசிஸ்டன்டா இருந்தது ஃபோமான்ற நபரும் நான் இனிமே இங்க ஒர்க் பண்ண எனக்கு பிடிக்கல, நான் வெளியே போயிறேன், அவரும் வெளியே போயிறாரு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பொண்ணு ஆண்ட்ரூ ரபுலி அவர் மேல பால் எல்லாம் அடிக்கும். அந்த பால் எதை குறிக்குதுன்னா ஒரு தாய்மையை குறிக்குது. அந்த இடத்துல புறா இருக்கும். அந்த புறா எதை குறிக்குதுன்னா அமைதியும் காதலும் குறிக்குது. இப்ப ஆண்ட்ரூ ரபுலி அமைதியான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்காருன்றதை குறிக்குது. அந்த சர்ச்சிலேயே நிறைய புடைப்பு சிற்பம்லாம் பண்றாங்க. ஆனால் அந்த புடிப்பு சிற்பம் எதுவுமே அங்கே இருக்கிற ராஜாக்கு வந்து பிடிக்கல. அந்த ராஜா என்ன சொல்கிறாருன்னா அந்த புடிப்பு சிற்பம் பண்ணவங்க கிட்ட எனக்கு மறுபடியும் அதை ரீவர்க் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வேற ஒரு இடத்துல சர்ச்சில் வேலை இருக்குது, நாங்கள் போகிறோம் சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. கோவப்பட்ட ராஜா அந்த புடிப்பு சிற்பம் பண்ண நபர்களை கண்ணை வந்து அறுத்துறாரு. அந்த புடிப்பு சிற்பம் பண்ண நபர்கள் இறந்துருப்பாங்க. அப்போ பால் வந்து தண்ணியில் வந்து கலக்கும். இது எதை குறிக்குதுன்னா அந்த புடிப்பு சிற்பம் பண்ண அந்த கலைஞர்களோட அன்பான வாழ்க்கை அழிஞ்சு போனதை குறிக்குது. இந்த விஷயம் ஆண்ட்ரூ ரபுலிக்கு தெரிய வருது. அவர் ரொம்ப கடுப்பாயிடுறாரு. அவருக்கு ரொம்ப கோபமாயிடுது. அவர் இருந்து அந்த பெயிண்டிங்ஸ் எடுத்து செவத்துல அடிச்சிடறாரு. அந்த இடத்துல ஒரு பெண் வராங்க. அந்த பெண் அந்த பெயிண்டிங்ஸை பார்த்தோன்னே அழுக ஆரம்பிச்சுறாங்க. அப்பதான் ஆண்ட்ரூ ரபுலிக்கு ஒரு ஐடியா ஒன்று வருது, பெயிண்டிங்ஸ் பண்றது ஐடியா. அதை எதை வச்சு குறிச்சிருப்பாருன்னா அந்த இடத்துல ஆண்ட்ரூ ரபுலி போகும்போது மழை பெய்யும். மழை வந்து புது வாழ்க்கை, பழைய வாழ்க்கையிலேருந்து விட்டுட்டு ஒரு புது வாழ்க்கை கிடைக்க போறதை குறிக்குது. ஆண்ட்ரூ ரபுலிக்கு ஒரு நியூ ஐடியா கிடைச்சிருக்குன்ற விஷயத்த மலையை வச்சு தஸ்கோஸ்கி காமிச்சிருப்பாரு. இப்போ கதை 1408 வின்டர் சீசன் நடக்குது, அதாவது இலையுதிர் காலத்தில் நடக்குது. அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் ராஜ்யத்துக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ ஒரு சகோதரர் என்ன பண்றாருன்னா டாட்டர்ன்ற ஒரு குழுவோட சேர்ந்து தன்னோட சகோதரர் வந்து அழிக்கிறாரு. அவர் அழிக்கும் போது அங்க வாழ்ந்துட்டு வர நபர்கள் எல்லாம் ரொம்ப துன்பப்படுறாங்க. அங்க இருக்க பெண்களையும் கற்பழிக்கிறாங்க அந்த குழு எல்லாரும் சேர்ந்து. இது எல்லாத்தையும் எப்படி காமிச்சிருப்பாருனா அங்க இருந்த புறாக்கள் எல்லாம் பறக்கும், அந்த இடத்துல அன்பு இல்லைன்னு காமிச்சிருப்பாரு. அப்புறம் ஒரு குதிரை வந்து கீழே வந்து விழும். இதுதான் இந்த படத்தோட ஐகானிக் சீன். அந்த குதிரை எதை குறிக்குதுன்னா அங்க இருக்கிறவங்க வாழ்க்கை இழந்துட்டாங்கன்றத குறிக்குது. அதுக்கப்புறம் சர்ச்சில் ஆண்ட்ரூ ரபுலி அவரோட குழுலாம் இருப்பாங்க. அப்போ சர்ச்சை காட்டும் போது சர்ச்சை வந்து பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆண்ட்ரூ ரபுலி பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டாருன்றதை காட்டுறாங்க. அந்த டைம்ல சர்ச்சில் போந்த அந்த டாக்டர்ஸ்ன்ற குழு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே சாவடிக்கிறாங்க. எல்லாரும் இருந்து போயிடறாங்க. ஆண்ட்ரூ ரபுலியும் ஆண்ட்ரூ ரபுலி பெயிண்டிங்ஸ் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருந்த ஒரு பெண்ணும் மட்டும் இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு கருப்பு கலர் பூனை இருக்கு. இது எதை குறிக்கிறதுனா அதாவது எல்லாருக்கும் கெட்ட காலங்கள் நடந்திருக்குன்ற விஷயத்தை காட்டியிருக்காரு தஸ்கோஸ்கி. இந்த சண்டையில ஆண்ட்ரூ ரபுலியோட அசிஸ்டன்ட் ஃபோமான்றவரும் இருந்து போயிருப்பாரு. அப்போ ஆண்ட்ரூ ரபுலி இருந்து போன தியோபனஸ்ன்ற அந்த பெயிண்டர் கிட்ட பேசுவாரு. அந்த கான்வர்சேஷன் எதை பத்தி இருக்கும்னா மனித நேயத்தை பத்தி இருக்கும். இது எல்லாமே வந்து ஆண்ட்ரூ ரபுலின்றவர் கற்பனை பண்ணி தியோபனஸ் கிட்ட பேசுறாரு. அந்த இடத்துல உயிரோட இருக்க அந்த பெண் வந்து இருந்து போன ஒரு பெண்ணோட தலைமுடியை குடிச்சிட்டு இருப்பாங்க. இது எதை குறிக்குதுன்னா அந்த பெண் ரொம்ப அப்பாவி குணம் உடையவங்கன்னு குறிக்குது. இப்ப கதை 1412 நடக்குது. இந்த காலகட்டத்தில் ஆண்ட்ரூ ரபுலி யார்கிட்டயும் பேசாம இருக்காரு. அவர் பெயிண்டிங்ஸும் பண்ணாம இருக்காரு. ஆண்ட்ரூ ரபுலி அவர் கூட இருந்த கிரில்லின்ற நபர் பொறாம பிடிச்சி அவர் விட்டு போயிருப்பாரு. இப்போ இவ்வளவு காலங்கள் கடிச்சு ஆண்ட்ரூ ரபுலி தங்கியிருக்க அந்த மரத்துக்கு வர்றாரு. அந்த மரத்துல கிரில்ல வந்து யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனா கிரில் அவங்க கிட்ட கெஞ்சி மறுபடியும் அந்த மரத்துல வந்து சேர்ந்துக்கிறாரு. அந்த இடத்துல அந்த டாட்டா ஸ்கூல்ன்றவங்க வராங்க.
அந்த குழு வந்ததுக்கு அப்புறமா ஆண்ட்ரி ரபுலி கூட இருந்த அந்த அப்பாவியான பெண்ணு அந்த டாட்டா ஸ்கூலில் இருக்க அந்த நபருக்கு மேலே ஆசைப்பட்டு அவங்க கூடயே போயிடுறாங்க. ஆண்ட்ரி ரபுலி அவங்களை எதாவது தடுக்கிறாரு, ஆனால் அந்த பெண்ணு ரொம்ப அப்பாவியான குணம் விடுங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த டாட்டர்ஸ்ன்ற குழு அவங்கள ஜாலிப்படுத்துறதால அவங்க கூட அந்த பெண் வந்து போயிடுறாங்க. ஆனால் கிரில்ன்ற நபர் ஆண்ட்ரி ரபுலி கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, அப்பாவியான பெண்களுக்கு கடவுள் எல்லாருமே துணையாக இருப்பார், ஸோ அந்த பெண்ணுக்கு எந்த ஒரு கொடுமையும் நடக்காது, நீங்கள் ரிலாக்ஸாக இருங்கன்னு கிரில் வந்து ஆண்ட்ரி ரபுலி கிட்ட சொல்றாரு. ஆனா ஆண்ட்ரி ரபுலி கிரில் கிட்ட எந்த ஒரு வார்த்தையும் பேசாம இருக்காரு. ஆண்ட்ரி ரபுலி சூடான கல் எடுத்து தண்ணியில போட போறாரு, அந்த கல் தவறி பனியில விழுந்தது. இது எதை குறிக்குதுன்னா, ஆண்ட்ரி ரபுலி மனசுல இருக்க அந்த கலக்கத்தை குறிக்குது. இப்ப கதை 1423 நடக்குது. ராஜா தன்னோட கூட வேலை செய்யற நபர்கிட்ட என்ன சொல்லி அனுப்புறாருன்னா, சர்ச்சில் மணி அடிக்கிறதுக்கு ஒரு பெரிய பெல்லு மேக் பண்ணணும், அந்த பெல் மேக் பண்ற நபரை போய் கூட்டிட்டு வாங்க சொல்றாங்க. அதே மாதிரி ராஜா கூட இருக்கிற அந்த நபர்கள் எல்லாம் பெல் மேக் பண்ற அந்த நபரை போய் மீட் பண்றாங்க. ஆனா அந்த நபர் இறந்து போயிருக்காரு, பிளேக் நோயால் இருந்து இருந்து போயிருக்காரு. அந்த காலகட்டத்தில் பிளேக் நோய் பரவி இருந்தது. இந்த பிளேக் நோயை பேஸ் பண்ணி தான் சமுத்திரசி படத்துலையும் காமிச்சிருப்பாங்க. இதே காலகட்டத்தில் இந்த படமும் நடக்குது. அப்போ அந்த பெல் மேக் பண்ணுற அந்த நபர் இருந்து போயிருக்காருனால அந்த பெல் மேக் பண்ணுற நபரோட பையன் இருப்பார். அந்த பையன் என்ன சொல்லுவார்னா, எங்கள் அப்பா இறக்கும் போது என்கிட்ட பெல் மேக் பண்ணுற விஷயத்தை எல்லாமே சொன்னார், ஸோ எனக்கு பெல் மேக் பண்ணுறது எப்படின்னு தெரியும் சொல்லிட்டு அந்த ராஜா கூட குழுக்குள்ளே டிராவல் பண்ணி போயிடாரு. அதுக்கப்புறமா அந்த நபர் பெல் மேக் பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாம் செய்கிறாரு. அந்த இடத்துல மழை பெய்யுது, அந்த நபருக்கு நல்ல காலம் வரப்போகுதுன்ற விஷயம் தெரியுது. அதுக்கப்புறமா கஷ்டப்பட்டு அந்த நபர் வந்து பெல் மேக் பண்ணிடுறாரு. பெல் மேக் பண்ணதுக்கப்புறம் அந்த சந்தோஷத்தில் அந்த நபர் அழுகுறாரு. அந்த இடத்துல தான் ஆண்ட்ரி ரபுலியும் இருக்காரு. ஆண்ட்ரி ரபுலி கிட்ட அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பெல் மேக் பண்ணுறது எப்படின்னு தெரியாது, ஆனால் என்னோட தைரியத்தால் நான் பெல்ல வந்து மேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆண்ட்ரி ரபுலியும் இவ்வளோ வருஷம் பேசாமல் அந்த நபர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ இனிமேல் நிறைய பெல் வந்து மேக் பண்ணுவேன், நானும் இனிமேல் பெயிண்டிங் பண்ண போகிறேன் அப்படின்ற விஷயத்தை அந்த நபர்கிட்ட சொல்கிறாரு. இதோட இந்த படம் வந்து முடியுது. இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஆண்ட்ரி ரபுலியூன்ற நபர் பெயிண்டிங்ஸ் வரைஞ்சி அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. இது கலரில் காமிச்சிருப்பாங்க. தஸ்கோஸ் கிட்ட கேட்டாங்க, எதுக்கு இது வந்து நீங்கள் கலரில் காமிச்சிங்க, இந்த படம் ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் காமிச்சிங்கன்னு. அதுக்கு தஸ்கோஸ்க்கு என்ன சொன்னார்னா, ஆடியன்ஸ் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகணும், ஆண்ட்ரி ரபுலின்ற அந்த வாழ்க்கையிலேருந்து ஆடியன்ஸ் வெளியே வரதுக்காக நான் இதை கலரில் காமிச்சேன்னு சொல்லியிருந்தார். இந்த படம் தஸ்கோஸ்கி 3:16 எடுத்தார். ஆனால் நிறைய பேர் கட் பண்ணுன்னு சொன்னதால 3:05 கட் பண்ணார். இது சென்சாருக்கு அனுப்பும்போது அவங்களும் இதை கட் பண்ணிட்டாங்க நிறைய சீன்ஸை. அதுக்கப்புறமா இந்த படத்தை மார்க்கெட் பண்ணுறவங்க கட் பண்ணாங்க. இந்த படத்தோட லென்த் எவ்வளோ இருந்துச்சுன்னா 2:25 இருந்தது. 25 கழிச்ச அப்புறமா தான் தஸ்கோஸ்கோட ரியல் ஃபுட்டேஜ், அதாவது டைரக்டர்ஸ் கட், 3:05 படம் நம்மளுக்கு கிடைச்சது. இந்த படத்தில் ஆண்ட்ரி ரபுலியா அனடோலின்ற நபர் நடிச்சிருப்பாரு. இந்த படம் வந்து இவருக்கு முதல் படம். இவர் தஸ்கோஸ்கி படத்தில் நடிச்சிருப்பாரு. தஸ்கோஸ்கி படம் பார்க்குறவங்களுக்கு இவர் நல்லாவே ஞாபகம் இருக்கும். இந்த படத்தை தியோ பனஸ்னு ஒரு நபரை காமிச்சிருப்பாங்க. அவர் வந்து பெயிண்டர். அவர் ரியலாகவே ஆண்ட்ரி ரபுலியோட குருவாக இருந்தவர், அதாவது ஆண்ட்ரி ரபுலிக்கு வழிகாட்டியாக இருந்தவர் தியோ பனஸ்ன்ற ஒரு பெயிண்டர். தஸ்கோஸ்கி 7 படங்கள் மொத்தமாக எடுத்திருக்காரு. ஆனால் அவருக்கு ஐடென்டிட்டி கொடுத்த ஃபிலிம் என்னென்னா ஆண்ட்ரி ரபுலி தான். ஆனால் ஆண்ட்ரி ரபுலிக்கு முன்னாடி ஈவன்ஸ் சைல்டுன்னு ஒரு படம் எடுத்தார். இந்த படம் ஆஸ்கர் அவருக்கு நாமினேட் ஆயிருந்தா கூட ஆண்ட்ரி ரபுலின்ற படம் தான் இவர் உலகம் ஃபுல்லாக பேசிச்சு. இந்த ஆண்ட்ரி ரபுலி படத்தோட போஸ்டரை இவர் இதுக்கப்புறமா எடுத்த மிரர்ன்ற படத்துலையும் சோலரிஸ் படத்துலையும் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். நிறைய பேருக்கு தஸ்கோஸ்கியோட ஃபேவரட் ஃபிலிம் என்னவா இருக்கணும், ஆண்ட்ரி ரபுலியாக தான் இருக்கும். அவரோட மூவியில் எனக்கு ஃபேவரட் ஃபிலிமும் ஆண்ட்ரி ரபுலி தான். உங்களுக்கு அவரோட மூவியில் என்ன பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தஸ்கோஸ்கி எடுத்த 7 படங்களை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம், அதோட லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம பாருங்கள். இந்த படத்தோட டைட்டில் ஆண்ட்ரி ரபுலியும் இருக்குது. ஆனால் இந்த படத்துக்கு டைட்டிலுக்கு முன்னாடி என்ன யோசிச்சாங்கன்னா, த பேஷன் அக்கார்டிங் டு ஆண்ட்ரின் வெக்லான் இருந்தாங்க. ஆனால் அது நிறைய பேர் ரீச் ஆகாதுன்ற காரணத்துக்காக ஆண்ட்ரி ரபுலின்ற டைட்டில் வச்சாங்க. இந்த படத்தோட ஸ்கிரிப்டை தஸ்கோஸ்கியும் தஸ்கோஸ்கி கூட ஆண்ட்ரி கொஞ்சோலோஸ்கின்ற ஒரு நபர் 2 வந்து ஒர்க் பண்ணாங்க. இந்த படத்தை நீங்கள் எதுக்காக பார்க்கலாம்னா, உங்களுக்கு ஆட்டோபயோகிராஃபி பேஸ்டு ஃபிலிம் பிடிக்கணும், அதுவும் தஸ்கோஸ்கியோட ஸ்டைலில் பிடிக்கணும், இந்த கதையை மெட்டாஃபராக சொல்லியிருப்பார் தஸ்கோஸ்கி, ஸோ அந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கணும், இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படம் பார்க்கறதுக்கு கமர்ஷியலாக தான் இருக்கும், உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தான் போகும் இந்த படம். ஸோ இந்த படத்தை வந்து கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தஸ்கோஸ்கி 7 படங்கள் தான் எடுத்திருக்காரு. அந்த 7 படத்தும் மிஸ் பண்ணவும் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். இதே மாதிரி நல்ல ஃபிலிமோட நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பொன்னியின் செல்வன் நாவலோட சினிமா திரைக்கதை புத்தகமாக வெளியாகி இருக்கு. உங்களுக்கு அதை வாங்கி படிக்கணும்னா அமேசானில் பொன்னியின் செல்வன் ஸ்கிரீன் பிளேன்னு டைப் பண்ணுங்கள், அல்லது நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி.